நான் வந்து காங்கிரஸ் இயக்கத்தில் எந்த தலைவர்களையும் நான் மீடியாவில் பேசும்போது போற சொல்ல மாட்டேன். எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தகுதிக்கு அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி உழைக்கிறாங்க. எல்லாரும் காங்கிரஸ் கட்சியை பலமாக வச்சிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் காங்கிரஸ் வந்து நல்லா இருக்குது, நல்ல வெற்றி வேட்பாளர் கிடைச்சிருக்காங்க. இது வந்து எனக்கு தெரியல, அந்த மாதிரி ஒன்று கடிதம் இருக்கிறத நான் காரில் வரும்போது எழுதியிருக்கதா எனக்கு சொன்னாங்க. அதில் வந்து அப்படி ஒரு கடிதம் எழுதியிருப்பாங்களா எனக்கு ஒரு நம்பிக்கை. எனக்கு அது ஒரு முட்டை கடிதாசியாக கூட இருக்கலாம், எனக்கு வேண்டாதவங்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கலாமா தவிர அதில் வந்து உண்மை இருக்கிறதா நான் நினைக்கல. நான் ஒரு தொழிலதிபர் என்று பல பேர் சொன்னால் கூட எனக்கு வந்து மக்கள் பணி செய்கிறதுல தான் மிகப்பெரிய விருப்பம், அதை செஞ்சிட்ருக்கேன். வந்து காய்ச்ச மரம் தான் கல்லறிப்படுவோம்னு சொல்லுவாங்க, நாலு பேர் நல்லா பேசிட்டோம். அது பேசுறதை பற்றி நான் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஒரு வளர்ச்சி வரும்போது அதுக்கு வந்து இந்த மதிப்பெல்லாம் வரதான் செய்யும். அது தவிர வந்து வீழ்ச்சி கிடையாது, வளர்ச்சி. ஒரு சர்ச்சை வந்துடுச்சுன்னு சொன்னால் அதில் நல்லதான், அவர் அவருடைய அரசியலை பண்ணுவார், நான் எழுச்சி ரெண்டு பேரும் செய்யும் போது அதை விட அதிகமாக இருக்கும். என்ன சர்ச்சை வந்துருச்சு, என்ன சர்ச்சை வந்தது? ஒரு சர்ச்சை இல்லை சார், கட்சி வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தான் சர்ச்சை, வேற ஒன்றும் இல்லை. அதனால எந்த விதமான சர்ச்சையும் எந்த விதமான இதுவும் கிடையாது. நாங்குநேரியில் கட்சி வந்து பலமாக இருக்குது, இன்னும் பலமாக்குறதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் இணைந்தே பாடுபடுவோம். காங்கிரஸ் காங்கிரஸ் இல்லாத நாட்டை உருவாக்க போறோம். அனைத்து கட்சிகளுக்கும் தாய் கட்சி. இன்னைக்கு எந்த கட்சியில இருந்தாலும் சரி, அவங்க காங்கிரஸ் கட்சியில இருந்து வந்தவங்க தான். இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்த கட்சி, இந்த நாட்டை இந்த அளவுக்கு உயர்த்திய கட்சி. பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் மதிய உணவு கொண்டு வந்து எங்களை எல்லாம் படிக்க வச்சாரு. நாங்கெல்லாம் இன்னைக்கு இவ்வளவு தூரம் உயர்ந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு தொழிலதிபராக நிக்கிறோம்னா பெருந்தலைவர் ஐயா காமராஜர் நம்ம கட்சிக்கு பல அணைகள் கட்டினார் பலன்னு சொல்லிட்டு அவர் பதில் சொல்லட்டும். மோடி பதில் சொல்லட்டும். நான் காங்கிரஸ் கட்சியில என்ன அன்னை சோனியா காந்தி செஞ்ச ஒரே ஒரு திட்டத்தை மட்டும் சொல்றேன், அந்த திட்டத்துக்கு ஈடு இணையா ஒரு திட்டத்தை இந்த மோடி செஞ்சிருந்தாருன்னா நான் வந்து வரவேற்கிறேன். உண்மையில இப்ப வந்து தேர்தல் பண்டு ஒண்ணு பிடிக்கிறாங்க, எப்படி தெரியுமா? அது எவரா பணம் வீட்டுல வசதியானவ இருக்கான்னு சொன்னா அவரு வீட்டுல ரைடு விட வேண்டியது இன்கம் டாக்ஸ் சொல்லிட்டு. அவனும் பாவம் பயந்து போய் திட்டத்தனம் பண்ணிருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பண்றாங்களோ பண்ணலையோ. இப்ப இந்த பிரச்சனை இருந்திருந்தா நாலு நான் வெளியே விடிய ரெண்டு நாளை உட்கார வச்சு கேள்வி கேட்பாங்க, அதை கூட இதை கூட சொல்லிட்டு. உடனே பிஜேபி காரன் வருவான், வந்துட்டு ஏறி அங்க ஒரு வந்து 5 கோடி கொடுத்தா எல்லாம் முடிஞ்சு போட்டு கேஸ் கிடையாது, ஒண்ணும் கிடையாது போ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட இருந்து மக்களை ஏமாத்தி அதிகாரிகளை அரசுக்கு பயன்படுத்தி அதிகாரிகளை வந்துட்டு கட்சிக்கு பயன்படுத்தலாமா, அதிகாரிகளை அரசியலுக்கு பயன்படுத்தலாமா, அவங்கள வந்து எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த மாதிரி அரியாயமான சூழ்ச்சி செய்து செய்கிற ஒரு சூழ்ச்சியாளர்கள் அந்த பாரதிய ஜனதா அரசு, பிஜேபி அரசு. இதை மக்கள் எல்லாம் தெளிவா புரிஞ்சிருக்காங்க, தெளிவா தெரிஞ்சிட்டாங்க. இப்ப மோடி வந்து ஆடி போயிருக்காரு, மோடிக்கு வேற வழியே இல்லை. இப்போ அவர் செய்த அப்பல அவர் செய்த தவறுகளை எல்லாத்தையும் மக்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்காங்க, தோலிச்சு காட்டியிருக்காங்க. அந்த வகையில இப்போ ஒரு ஜனநாயகம் வளரணும்னு சொன்னா நம்முடைய இந்த மோடியை நாம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்க வேண்டும். ராகுல் காந்தி அவர் தான் மோடிக்கு மாற்றி என்பது வேற எந்த தலைவரும் இல்லை, ஒரே தலைவர் மோடிக்கு மாற்றி என்பது ராகுல் காந்தி அவர்கள். அவர்கள் வந்து ஆட்சிக்கு வர வேண்டும். இது வந்து எனக்கு தெரியல, அந்த மாதிரி ஒன்று கடிதம் இருக்கிறத நான் காரில் வரும்போது எழுதியிருக்கதா எனக்கு சொன்னாங்க. அதில் வந்து அப்படி ஒரு கடிதம் எழுதியிருப்பாங்களா எனக்கு ஒரு நம்பிக்கை. எனக்கு அது ஒரு முட்டை கடிதாசியாக கூட இருக்கலாம், எனக்கு வேண்டாதவங்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கலாமா தவிர அதில் வந்து உண்மை இருக்கிறதா நான் நினைக்கல. நான் வந்து காங்கிரஸ் இயக்கத்தில் எந்த தலைவர்களையும் நான் மீடியாவில் பேசும்போது குறை சொல்ல மாட்டேன். எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தகுதிக்கு அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி உழைக்கிறாங்க. எல்லாரும் காங்கிரஸ் கட்சியை பலமாக வச்சிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் காங்கிரஸ் வந்து நல்லா இருக்குது, நல்ல வெற்றி வேட்பாளர் கிடைச்சிருக்காங்க. அந்த வேட்பாளர் இப்போ தளவாய்புரத்தில் இருக்கோம், இன்னைக்கு கிராம கிராமமாக பெஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதனால வந்து எந்த தலைவர்களையும் நான் குறை செய்ய மாட்டேன். ஆனால் நான் செஞ்சிருக்க சில விஷயங்களை நான் நிச்சயமாக உங்ககிட்ட சொல்ல முடியும். நான் ஒரு தொழிலதிபர் என்று பல பேர் சொன்னால் கூட எனக்கு வந்து மக்கள் பணி செய்கிறதுல தான் மிகப்பெரிய விருப்பம், அதை செஞ்சிட்ருக்கேன். வந்து காய்ச்ச மரம் தான் கல்லறிப்படுவோம்னு சொல்லுவாங்க, நாலு பேரும் நல்லா பேசிட்டோம். அது பேசுறதை பத்தி நான் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஆனா அதுல உண்மை இல்லைன்றத நான் முறைசா மறுக்கிறேன், அதுல உண்மையே கிடையாது. அதை வந்து படிச்சு பாக்குறவங்க சேன்னு சொல்லுவாங்களே தவிர அதை வந்து அந்த எழுதினவங்களை நிச்சயமா மக்களும் பாராட்ட மாட்டாங்க, யாரும் பாராட்ட மாட்டாங்க. அதை ஒரு நியூஸ் ஆக்கி இருக்கலாம். அதனால வந்து அவங்க வந்து எவ்வளவு பெரிய தவறை வந்து நம்முடைய இயக்கத்துக்கு கட்சிக்கு பண்றாங்கன்னு அவங்க புரிஞ்சு கொள்வாங்க, புரிந்து கொள்வாங்க. கோஷ்டி மோதல்லாம் கிடையாது. நேற்று கூட நானும் கே பி கே ஜெயக்குமார் ஒரே வண்டியில நண்பர்களா போயிட்டு இருந்தோம். எந்த கட்சியில கோஷ்டி இல்ல, நண்பர்கள் எனக்கு இல்லாத அந்த பல உதாரணங்களை சொல்லி நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம். ரெண்டு பேரும் வந்துட்டு கை தோல்ல கை போட்டு ஒன்னா சாப்பிட்டோம், ஒன்னா உட்கார்ந்துருந்தோம். அந்த கோஷ்டி மோதல் எல்லாம் கிடையவே கிடையாது சார்.
இது ஒரு சில பேர் வந்துட்டு கட்சிக்கு ஏதோ இந்த தேர்தல் நேரத்தில் குழப்பத்தை உண்டாக்க பண்ணணும்னு செய்வதை தவிர மற்றபடி எந்த கோஷ்டி மோதலும் இல்லை சார். எங்களுக்கு அடிக்கடி நாங்குநீர் தொகுதியில் மட்டும் இந்த சர்ச்சை சார், காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் நாங்குநீர் தொகுதியில் சர்ச்சை எங்க வந்தது, என்ன சர்ச்சை வந்தது சொல்லுங்க. அடிக்கடி எந்த சர்ச்சையும் வரல, அது நீங்க வந்து கேக்குறது தானே. அடிக்கடி எந்த சர்ச்சையும், அடிக்கடினா எத்தனை நாளைக்கு ஒரு தடவை சொல்லுங்க. என்ன சர்ச்சை வந்துருச்சு, என்ன சர்ச்சை வந்தது? ஒரு சர்ச்சை இல்ல சார், கட்சி வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தான் சர்ச்சை, வேற ஒண்ணும் இல்ல. ஒரு வளர்ச்சி வரும்போது அதுக்கு வந்து இந்த மதிப்பெல்லாம் வரதான் செய்யும், அது தவிர வந்து வீழ்ச்சி கிடையாது, வளர்ச்சி. ஒரு சர்ச்சை வந்துருச்சுன்னு சொன்னா அதுல நல்லதான், அவரு அவருடைய அரசியலை பண்ணுவாரு, நான் எழுச்சி ரெண்டு பேரும் செய்யும் போது அதை விட அதிகமா இருக்கும். அதனால எந்த விதமான சர்ச்சையும் எந்த விதமான இதுவும் கிடையாது. நாங்குநீரில் கட்சி வந்து பலமா இருக்குது, இன்னும் பலமாக்குறதுக்கு நாங்க ரெண்டு பேரும் இணைந்தே பாடுபடுவோம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.